ஹலோ கைஸ், நான் உங்கள் டீடாக் சம்ரா. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இருக்கிற இடத்த வச்சே தெரிஞ்சிருப்பீங்க, கிளாஸ் ரூம்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப காலமாகவும் ரொம்ப வருஷமாகவும் கிளாஸ் ரூம்ஸ் வந்து இப்படியே தான் வந்துட்டுருக்கு. எங்கள் தாத்தா காலத்துலேருந்தோ இல்லை எங்கள் அப்பா காலத்துலேருந்தோ உங்களுக்கும் தெரியும், கிளாஸ் ரூம்ஸில் அதிக அளவில் மாற்றங்கள் ஏற்படலை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு பழைய ஃபோன்ஸோ இல்லைனா ஒரு கேட்ஜெட்ஸோ கொடுத்து யூஸ் பண்ண சொன்னால் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு கிளாஸ் ரூமில் நிறைய நினைவுகள் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த சாக் அண்ட் டஸ்டர் மாதிரி, இதை நம்ம நிறைய நேரம் தூக்கி போட்டு விளையாடி இருப்போம். அண்டு இது எல்லார் லைஃப்லையும் கண்டிப்பாக நடந்திருக்கும். நம்மளுக்கு எல்லா இடமும் இங்கேருந்து தான் கற்றுத்தரப்படுது, அண்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இங்கேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. இருந்தாலும் இந்த கிளாஸ் ரூம்ஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஏன் அந்த அப்டேஷன் நடக்கலை? ஆக்சுவலாக உங்களுக்கும் தெரியும், 50 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட கிளாஸ் ரூம்ஸ் இதே மாதிரியான செட்டப்பில் தான் இருக்குது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருவாங்க, இங்கே டீச்சர்ஸ் நிற்பாங்க, அவங்க நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. இதை கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரே செட்டப்பில் தான் கடந்த 50 வருஷத்துக்கும் மேலே கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. இதுவே நம்ம ஃபோனோ இல்லைனா ஒரு வாட்சோ எடுத்துக்கிட்டோன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி அனலாக் வாட்ச் இருந்தது, அதுக்கப்புறம் டிஜிட்டலில் மாற்றுறாங்க, இப்போ ஸ்மார்ட் வாட்ச் இருந்தது. அதே மாதிரி ஃபோன்ஸில் பார்த்தாலும் நிறைய டெக்னாலஜி அப்டேஷன் வந்துருச்சு. ஆனாலும் இந்த விஷயம், அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படையாக மூலதனமாக இருக்கட்டுன்றது இந்த கிளாஸ் ரூம்ஸ். ஆனால் இதில் எந்த ஒரு அப்டேஷனும் வரல. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த முதல் ஆதி வரை, அதாவது எல்லாருக்கும் ஒரு பிறப்பிடமோ இல்லை ஒரு ஆரம்ப கட்டமோ இருக்குது. அந்த மாதிரி இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணால் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஆரம்ப கட்டம், அது இந்த காலேஜோ இல்லை ஸ்கூல்ஸோ. இதுதான் எல்லா காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் காமனாக இருக்கும், அது இந்த மாதிரியான பெஞ்சஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டாஃப்ஸ். இது மட்டும் இன்றைக்கி வரைக்கும் மாறல. உதாரணத்துக்கு காலேஜை பொறுத்த வரைக்குமோ இல்லை ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்குமோ செல்ஃபோன்ஸ் ஆர் ஸ்மார்ட் வாட்சஸ் இல்லை ஸ்மார்ட் கேஜெட்ஸை அடாப்ட் பண்ணுறதுக்கு கூட இன்றைக்கி வரைக்கும் அவங்க தயாராக இல்லை. அப்புறம் எப்படி ஸ்மார்ட்டான பீப்புள்ஸ் அதிலேருந்து வெளில வருவாங்க? இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்குல்ல, ரொம்ப நாளாக எனக்கும் இருக்குது. இதை பற்றி நான் சமீபத்தில் ரொம்ப நிறைய நாள் பார்த்து தேடி கற்றுக்கிட்ட விஷயங்களில் வச்சு இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. செல்ஃபோன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இதோட வளர்ச்சி கடந்த ஒரு 10 வருஷத்துலேயே ரொம்ப அபூர்வமாக, ஆக்சுவலாக ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருச்சு. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் புழங்குற ஒரு மார்க்கெட் தான் செல்ஃபோன் இண்டஸ்ட்ரீஸ். ஆனாலும் இங்கே இருக்க இன்ஜினியர்ஸோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப்ஸோ எங்கேருந்து போகிறாங்க? கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ஆரம்பம் இருந்திருக்கும். ஸ்கூலிங்ஸுன்றது கடந்த 1 வருஷமாகவே நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு இந்த கொரோனாவோட பேண்டமிக் சுச்சுவேஷனால். இப்படி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் புஷ் பண்ணி நம்மளை வந்து ஒரு அப்டேஷனை கொடுத்துருக்காங்களே தவிர, நம்ம காலேஜஸோ ஸ்கூல்ஸோ இல்லைனா ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு அப்டேஷன் வந்திருக்கா? பல நூற்றாண்டுகளாக இது இப்படியே தான் இருக்குது. நம்ம குருகுலத்தில் படித்ததுக்கும் இங்கே படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆக்சுவலாக அங்கே படிக்கும் போது மரத்தடியில் உட்காந்து படித்தோம், இங்கே 4 செவத்துக்குள்ளே உட்காந்து படிக்கிறோம். ஆனால் புக்கு மாறல, கண்டென்ட்டு மாறல, அதே தான் எல்லாமே. இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தான் அவங்கள அதில் அச்சீவ் பண்ணுறாங்க அண்ட் அதில் மாற்றம் அடைகிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் போது நம்ம ஏன் இன்னும் இங்கே இப்படியே ஸ்டே ஆகிருக்கோம்? எதுக்காக காலேஜஸ் அண்ட் மிச்ச யூனிவர்சிட்டிஸோ இல்லைனா ஸ்கூல்ஸ்லேயோ இந்த ஸ்மார்ட் கேஜெட்ஸை அலோவ் பண்ண மாட்றாங்க? ஆக்சுவலாக எல்லா விஷயங்களையும் மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி காலேஜஸோ இல்லைனா இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமில் எதுக்காக இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தயங்குறாங்க? ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேரால் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்க முடியாது. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இந்த சில கேசஸ்லேயோ இல்லைனா சில இதுலேயோ இறங்கி போராட்டம் பண்ணால் தான் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு இல்லாமல் சேஞ்சஸ் வரணும்னா அவங்கள இறங்கி போராடணுமான்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் இதுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. என்னென்னா, நம்ம தான் முதல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போது இவ்வளோ நாளாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து நிறைய பேர் செல்ஃபோன்ஸ் அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி அவங்கவுங்க பெற்றவங்களே அவங்கவுங்க பசங்கக்கிட்ட கையில் ஃபோனை கொடுத்து, நீ இதுலேயே ஸ்கூல் பார்ப்பா, நீ இதிலே காலேஜ் படிப்பா, நீ போவாத, நேரில் போனால் உனக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்ற பயப்படுற சுச்சுவேஷன் இன்றைக்கான நிலைமையில நடந்துகிட்ருக்கு. நிறைய எக்ஸாம்ஸ் அண்ட் நிறைய விஷயங்களை வந்து ஆன்லைனில் மாற்றிட்டுருக்காங்க. ஆனால் வேலைகள் இதில் மாற்றம் அடையுதா? எஸ் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆனாலும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் இந்த புக் பைண்டிங்கான டெக்னாலஜிலே தான் அடைஞ்சிட்ருக்கு. புக்ஸ்
புக்ஸை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல கம்பேனியன் அண்டு லைஃபுக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லைனா யார் ஒருத்தர் முன்னேறணுனாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக புக்ஸோட ஹெல்ப் தேவைப்படும். அதுலேருந்து தான் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா தான் கூகுள் மிகப்பெரிய சர்ச் இன்ஜின் இருந்தாலும் இல்லை யூடியூப் தான் மிகப்பெரிய வீடியோ பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்க எல்லா விஷயங்களும் நம்ம ஒரு புக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஆரம்பத்தை வந்து நம்ம எதுவும் தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் போக போக நம்ம போய் சேர வேண்டிய வழிகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுக்காக அப்டேட் ஆகணும். ஸ்மார்ட், இந்த ஸ்மார்ட்டுன்ற வார்த்தையிலேயே பல அர்த்தங்கள் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கதெல்லாம் IoT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஸ்மார்ட்டான ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நேரடியாக, அதாவது ஆர்கியூமெண்டலாகவோ இல்லைனா ஒரு விர்ச்சுவலாகவோ ஒரு விஷயத்தை காமிச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது இன்னும் நல்லா தெளிவாக புரியும் அப்படின்ட்டு நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்தியாவிலையும் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸில் VRO இல்லைனா ஆர்கியூமெண்டல் ரியாலிட்டி மூலயமா நம்ம பார்க்காத விஷயங்களையும் நேரில் காமிச்சு நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வரலாம். உதாரணத்துக்கு அழிந்து போன சில விஷயங்கள், உதாரணத்துக்கு நம்ம இப்போ டிரான்சிஸ்டர் மாதிரியான இல்லைனா ஒரு பெரிய பெரிய சைஸ் கம்ப்யூட்டரை சார்லஸ் பேபேஜ் இன்வெர்ட் பண்ண அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரை நேரில் பார்க்க முடியாது. ஏன்னா அது வேறு ஏதோ ஒரு நாட்டில் மியூசியமில் இருக்குது, நம்ம அங்கே போய் விசிட் பண்ண முடியலனாலும் ஆர்கியூமெண்டல் ரியாலிட்டியில் அது இங்கே இருக்க மாதிரி நம்மளால் காட்ட முடியும். ஸோ ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸ் நல்லாவே டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம ஸ்டடீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைனா எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் PPT-யோ வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதையோ காலேஜ் ஃபைனல் இயர்ஸ்லேயே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போது ஸ்கூல்ஸில் இது எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் இல்லை எவ்வளோ வருடங்கள் ஆகும், இதை வந்து நம்ம கம்மி பண்ணியாகணும். இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணுற ட்ரை பண்ணுறோமோ அதுதான் ஒரு அடுத்த டெக்னாலஜியோ இல்லை ஒரு அடுத்த அப்டேஷனாகவோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் நம்மளை புஷ் பண்ணதுனால வே ஃபார் அவே, அதாவது கிட்டத்தட்ட வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இங்கே காலேஜஸில் இருக்கிறதோ இல்லை ஸ்கூலில் இருக்கிறதையோ படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு கிருமியோ ஒரு நோயோ வந்து பரப்பி அதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கணுமா? அப்படி கிடையாது. நம்மளால் இன்னும் நல்லா ஃபர்தராக டெவலப் பண்ண முடியும். இது எல்லா எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் நான் ஒரு விஷயமாக சொல்லிக்கிறேன். அண்டு ஜெய்ஹிந்த். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் தமிழா. பை பை.